அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ற உங்களுடைய கஷ்டங்களோ குறைகளோ தீரணும்னு எங்களுடைய குழு சார்பா நாங்கள் வாரகி அம்மன் கோவிலில் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கோம் நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் கூடவே நம்ம சேனல்ல வரக்கூடிய சின்ன சின்ன எளிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் உங்க வீடுகளில் நம்பிக்கையோடு செஞ்சு வருவதன் மூலமா உங்களுடைய கர்ம வினைகள் குறைஞ்சு உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் இன்றைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வரும் அப்படி நம்ம வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு வரலன்னு நினைச்சீங்கன்னா நேரா ஸ்வஸ்திக் ஆன்மீகம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சேனல் லோகோ வந்து இருக்கும் அந்த லோகோவை கிளிக் பண்ணி வீடியோஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா நான் லேட்டஸ்டா போட்ட வீடியோவும் உங்களுக்கு முன்னாடியே டிஸ்பிளேல வரும் நீங்க அதுல கூட பார்த்து பயனடையலாம் இந்த மாதம் வளர்பிறை பஞ்சமியானது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலையில் எட்டு இரண்டு அப்படிங்கும்போது வந்து தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு வரைக்கும் இருக்கு வாராகி அம்மன் புதிதாக வழிபாடு செய்கிறவங்களும் கூட இந்த பஞ்சமி தீதி அன்றைக்கெல்லாம் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே தினமும் வழிபட்ட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க முதல் நாளோ இல்லை அந்த சனிக்கிழமையோ வீடு பூஜை அறை எல்லாமே வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு காலையிலேயே வாராகி அம்மன் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம் இப்போ எட்டு மூன்று அப்படிங்கும்போது தொடங்குதுன்னு சொல்லியிருந்த இல்லைங்களா அந்த நேரத்திற்குள்ளவே நீங்க வந்து வீடு பூஜை அறை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கணும் வரகியம்மன் சிலையோ திருவுருவ படமோ எது இருந்தாலும் அதையும் வந்து நீங்க சுத்தம் பண்ணிக்கணும் நீங்க உங்க வீட்டுல சிலை வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு ஐந்து பொருட்களாலையாவது நீங்க அபிஷேகம் செய்யறது ரொம்பவுமே நல்லது பஞ்சமி நாயகி அப்படிங்கிறதுனால ஐந்து பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பால் பன்னீர் தேன் மஞ்சள் குங்குமம் இப்படி பண்ணீங்கன்னா கூட போதும் கோவிலுக்கு சென்று வாரகியம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க காலையிலேயே போய் வழிபாடு செய்யலாங்க வீட்ல வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்துல வழிபாடு செய்யறது ரொம்பவுமே சிறந்தது குறிப்பா இந்த இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாரகியம்மன் நம்ம கிட்ட பேசக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு நேரம் வரைக்கும் உங்களால விரதம் இருக்க முடியும்னா நீங்க இரவு எட்டு டு ஒன்பது மணி வரைக்கும் விரதம் இருக்கலாம் இல்லை எங்களால் அவ்வளவு நேரம் இருக்க முடியும் நீங்க மாலை ஆறு மணிக்கு மேலேயே பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நிவேதனமா என்ன வைக்கிறீங்களோ அதையே எடுத்து சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்க இப்படி முழு நேரமும் அன்னம் தண்ணி சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பால் பழம் வந்து எடுத்துக்கலாம் தினமுமே வந்துட்டு வாராகி வழிபாடு செய்யறாங்க வாராகி அம்மனுக்குன்னு ஒரு தனி விளக்கு வந்து ஏற்றி வருவீங்க எப்போவுமே பஞ்சமி திதி அப்படிங்கும்போது ஐந்து முகம் கொண்ட விளக்குல நீங்க தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பு அப்படி ஐந்து முகம் கொண்ட விளக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஐந்து அகல் விளக்கு வச்சு அந்த ஐந்து அகல் விளக்குலையும் நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அது ஐந்தும் நெய் தீபமா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பு நெய் வாங்கி ஊற்ற முடியாது எங்களால அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுல ஒரு தீபத்தையாவது நீங்க நெய் தீபமா ஏற்றுங்க இல்லைன்னா ஐந்து விளக்கலையும் நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றிட்டு ஒவ்வொரு சொட்டாவது நெய் வந்து விட்டு ஏற்றுங்க இந்த நெய்யும் நல்லெண்ணெயும் கலந்து நம்ம தீபம் ஏற்றுவதனால வரக்கூடிய பலன் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா அபரிவிதமா வந்து இருக்கும் இந்த முறை வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் சிறப்பும் இருக்கு அந்த அன்னைக்கு ஆடிப்பூரமும் வருது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அன்னைக்கு வளைகாப்பு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அன்னைக்கு திருமணம் ஆகாம இருக்கிறவங்க வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை கட்டி போட்டீங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே உங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆகும் மேலும் பிள்ளை வரம் வேண்டி தவம் இருக்கிறவங்க தாராளமா இந்த அன்னைக்கு வாராகி அம்மன் திருவுருவச் சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி கண்ணாடி வளையல்களால நீங்க மாலை கட்டி போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா வந்துட்டு உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் சீக்கிரமாவே உங்களுக்கு பிள்ளை செல்வம் வந்து கிடைக்கும் எங்களுக்கு வளையல் மாலை கட்ட தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு கண்ணாடி வலையில நூல் போட்டு கட்டி அம்மன் மேலே வந்து நீங்க சாற்றி விடலாம் அப்படி எங்க கிட்ட விளக்கு தான் இருக்கு விளக்கு வழிபாடு தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த விளக்குக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா கூட போதும் படம் இருந்துச்சு அப்படின்னாலும் படத்துக்கு மாலையா எங்களால் அணிவிக்க முடியும்னா மாலையா நீங்க கட்டி போடலாம் மாலையா அணிவிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழேயே கூட வச்சிடலாம் இந்த தகவலை முதன் முறையாக வந்து நம்ம சேனலில் தாங்க சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ளே எல்லாரும் வந்து இதையவே வந்து காப்பி அடித்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணுறது நம்ம யோசிச்சு சொல்கிற எல்லா தகவல்கள்லையும் மற்ற சேனல்லையும் அவங்களும் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேர்ந்தடையுது அப்படின்னு நினைக்கும் போது அவங்களையெல்லாம் அப்படியே மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுது சரி அவங்கள எல்லாம் வாராகி அம்மனே பாத்துக்குவாங்க இப்போ நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் அன்னைக்கு மறக்காம இந்த வளையல் மாலையை வந்து நீங்க கட்டி போட்டுருங்க அன்னைக்கு பூஜையில சொல்லக்கூடிய முக்கியமான ரெண்டு விஷயங்களை வந்துட்டு நீங்க செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இதுவும் கூட அடுத்த சேனல்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நான் முதல்ல சொல்லிடுறேன் வளர்ப்பிரை பஞ்சமி வந்து சனிக்கிழமை வருது இல்லைங்களா அந்த அன்னைக்கு நீங்க கட்டாயமா எங்கேயாவது எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஒன்று இரண்டு நீல நிற சங்குப்பூ கிடைச்சிச்சு அப்படின்னா அப்படின்னா அதை அம்மன் கிட்ட கொண்டு வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நிறைய கிடைச்சிச்சுனாலும் சரி ஒன்று கிடைச்சாலும் சரி அந்த அன்னைக்கு கொண்டு வந்து உங்கள் பூஜையில் அந்த நீல நிற சங்கப்பூவை பூவை வச்சு வழிபாடு செய்யுங்க ஏன்னா அம்மனுக்கு வந்து மிக மிக <Chen�> பிடித்த பூ <Chen�> செம்பருத்தி பூ <Chen�> அப்படின்னு தான் நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் அதுவும் உண்மைதான் இருந்தாலும் ரொம்ப உகந்த பூ அப்படின்னு பார்த்தோம்னா நீல நிற சங்குப்பூ தான் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அடுத்து அன்னைக்கு நீங்க வைக்க வேண்டிய நிவேதனங்கள் கிழங்கு வகைகளா இருந்தாலும் சரி சர்க்கரை பொங்கலா இருந்தாலும் சரி பானகமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன அளவிலாவது எள்ளுருண்டை அதாவது கருப்பு எள்ளுருண்டை வந்து நீங்க செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த முறை வரக்கூடிய பஞ்சமியில இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குதுங்க அதை வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இதையவே வந்து எத்தனை பேர் காப்பி அடிச்சு அவங்க வீடியோ சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல எனக்கு மனசே வந்து வெறுத்து போச்சு ஒவ்வொன்றும் நான் தேடி தேடி பிடிச்சி போடுறதுல மற்றவங்க ஈஸியா வந்து நம்ம சேனல் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு அவங்களே இதை கண்டுபிடிச்ச மாதிரி போடுறாங்க பேசுறாங்க மனசே ரொம்ப கஷ்டமாயிடுது இருந்தாலும் மத் மற்ற சேனல் பார்க்குறவங்களுக்கு அதன் மூலமாவாவது அம்மனுடைய புகழ் பரவுதுன்னு நினச்சி தான் நான் விட்டுட்டே இருக்கேன் அதனால் இந்த சிறப்பையும் நான் இந்த பதிவிலேயே சொல்லலீங்க அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் இதில் சொல்லிடுறேன் மறக்காம அந்த அன்னைக்கு நீல நிற சங்குப்பூ வைக்கிறீங்க அடுத்தது கருப்பு எள்ளுருண்டை வந்து வைக்கிறீங்க முக்கியமா அந்த அன்னைக்கு நாம சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஏன்னா வான் வாராகியம்மன் பன்னிரெண்டு திருநாமங்கள் அது கூடவே பணம் வரக்கூடிய மந்திரம் வாரகியம்மன் காயத்ரி மந்திரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பதிவுகளை வந்து சொல்லிட்டேன் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நான்கு திசைகளில் இருந்தும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை எல்லாம் தவிடு பொடி ஆக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது உடனடி பலன் நமக்கு கிடைக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் அது அன்னைக்கு உரிய இந்த நாள்ல நம்ம சொல்லும்போது நம்ம சுத்தி இருக்கிற கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாகட்டும் தெரியாத எதிரிகளாகட்டும் எதுவா இருந்தாலும் அம்மன் வந்து சரி பண்ணுவாங்க மேலும் அன்னைக்கு சனிக்கிழமை இருக்கிறதுனால சனி கிரகத்தினால வரக்கூடிய தோஷங்களும் இந்த மந்திரங்கள் சொல்வதன் மூலமா நமக்கு வந்துட்டு சரியாகும் ஒன்றும் பெரிய கஷ்டமான மந்திரமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சுலபந்தான் ஒரே ஒரு மந்திரம் மந்திரம்தான் இதை உங்களால முடிஞ்ச அளவுக்கு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஓம் சதுரங்க சேனா நாயிகா போற்றி ஓம் சதுரங்க சேனா நாயிகா போற்றி ஓம் சதுரங்க சேனா நாயிகா போற்றி இவ்வளோதாங்க இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்பவுமே சுலபம்தான் ஏன்னா இது ரொம்ப கஷ்டமும் கிடையாது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை லலிதாம்பிகையன் நால் வகை படைகளுக்கும் தளபதியாக இருந்தவங்க நம்முடைய வாரகியம்மன் அப்படி இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொன்னா அப்படின்னா நமக்கு நான்கு திசைகளிலிருந்தும் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அன்னை வந்து தீர்த்து வைப்பாங்க அது உடல் அளவிலாக இருந்தாலும் சரி மனதளவிலாக இருந்தாலும் சரி பணக்கஷ்டம் மன கஷ்டம் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நீங்கள் முன்னிறுத்தி நீங்கள் அம்மன் முன்னாடி இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லுங்கள் வழக்கம் போல் மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் வந்துட்டு இருபத்தி ஏழு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ வந்துட்டு அர்ச்சனை செய்யுங்க அடுத்து தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு வாராகியம்மனை நல்லா மனமுருகி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் நிவேதனமாக என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ அன்னைக்கு வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் கருப்பு எள்ளுருண்டை வைக்க சொல்லியிருந்தேன் அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் அதன் பிறகு நீங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்களோ அதை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வரக்கூடிய பஞ்சமிக்கு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது நிறைய வழிபாடுகளும் இருக்குது அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோலயே சொன்னேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வீடியோ பெருசாக போகுங்க இன்னைக்கு நான் இப்போ சொன்ன வழிபாடே ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பலன் மிகுந்த வழிபாடுன்னே சொல்லலாம் இவ்வளவு நாள் நான் சொன்ன வழிபாட்டுலேயே இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால நீங்கள் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்களை கூட இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக வந்து உங்களால் பெற முடியும் மேலும் இந்த பஞ்சமி குறித்து சிறப்பை நான் அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்